முதல்ல உங்கள் பொண்ணான நேரத்தை இந்த பாட்காஸ்ட்டை கேட்கறதுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. கடவுளாதல்ங்கிற இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம இயற்பியல் வேறு வேறு காலகட்டங்களில் எப்படி மதவாதிகள் தத்துவவாதிகள் கூடயும் நவீன காலத்தில் தன்னுடைய முந்தைய கொள்கைகள் கூடயுமே முரண்பட்டு இப்போ இருக்க நிலைமைக்கு வந்திருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பாட்காஸ்ட்டில் 5 அத்தியாயங்களாக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏன் இந்த கடவுளாதல்ங்கிற தலைப்பு அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த சின்ன விளக்கம். பொதுவாக நம்ம அன்றாடத்தை விட்டுட்டு கொஞ்சம் அதிகப்படியான கேள்விகளை கேட்குறோம் அப்படின்னா அதை மெய்யியில் வச்சோ அல்லது அறிவியலை வச்சோ விளக்கலாம். எடுத்துக்கட்டா, நான் யார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை உங்கள் அலுவலகத்தை போய் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லதுப்பா நீயே கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப அதிகம். இதே கேள்வியை ஒரு சர்ச்சிலையோ அல்லது இந்த வீடியோ கேமராக்கெல்லாம் எப்படாவது ஒரு சமயத்தை போய் கேட்குறீங்க அப்படின்னா உட்காரப்போ பேசுவோம் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்கன்னு நம்புகிறேன். அல்லது ஒரு கல்வி புலம் சார்ந்த ஒருத்தட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னா அவர் புலம் சார்ந்து அது இயற்பியலோ வேதியியலோ அல்லது உயிரியலோ அவரோட அறிவை உங்களோட பகிர்ந்துக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இம்மாதிரியான உயர்த்தல கேள்விகளை மெய்யியல் ஏறத்தாழ ஒரு 5000 வருஷமாக எதிர்கொண்டு பதிலளிச்சுட்டு வருது. அறிவியல் சிந்தனைகளும் அதே சமயத்தில் தொடங்கிட்டாலும் ஒரு விதியை எக்ஸ்பெரிமெண்டலாக நிரூபிக்கிற அளவுக்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் ஜஸ்ட் ஒரு தத்துவ குறிப்பாகவே வளராமல் அப்போதைய அறிவியல் நின்றுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேற்கத்திய நாடுகளில் 14ஆம் நூற்றாண்டுக்கு பின்பான மறுமலர்ச்சி காலத்தில் கிடைச்ச பொருள் மற்றும் கல்வி சார்ந்த பல்கலைக்கழகங்களால் இது பின்னாடி வேகம் பெற்று தொழில் பெருச்சிக்கும் பின்னாடி தான் இன்றைய அறிவியல் ஆன ஒரு அசுர வளர்ச்சி பெற்ற ஒரு அமைப்பாக மாறுச்சுன்னு சொல்லலாம். ஸோ அறிவியல் எழுந்து வர்றதுக்கு எடுத்துக்கிட்ட காலத்தில் மதம் அடித்தட்டு மக்கள் வரை போய் சேர்ந்துருந்துச்சு. ஆரம்பத்தில் தத்துவமாக ஆரம்பித்தாலும் பின்னாடி அது கூட இல்லாமல் கடவுள் 1ஆம் தேதி உலகத்தை படைத்தார், 2ஆம் தேதி பால் கறக்க மாடுகளை உண்டாக்குனாரு, அப்புறம் ஒரு 7ஆம் தேதி வாக்கில் மனுஷனை படித்து 8ஆம் தேதி அவன்கிட்ட எப்பா நான் கொடுத்த மாட்டை நல்லா கும்பிட்டு வெட்டி எனக்கே படைச்சிரு அப்படின்னு சொன்னாருங்கிற மாதிரியான அளவுக்கு மதம் இந்த காலகட்டத்தில் ஊடுருவிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அறிவியலோட ஒவ்வொரு படி முன்னேற்றமுமே கடவுளுங்கிற ஒருத்தருக்கு எதிரானதாக தான் மேற்கத்திய மதவாதிகளால் பார்க்கப்பட்டுச்சு. ஸோ எல்லா கேள்விகளுக்குமான விடை கிடைக்கும்போது கடவுளுங்கிற ஒருத்தருக்கு தேவை இருக்காது, அல்லது நாமே கடவுளாயிருவோம், ஏன்னா நம்மக்கிட்ட குறிப்பிட்ட விதிகள் இருக்குது, அதை வச்சு இந்த உலகத்தையோ அல்லது சூரியனையோ அல்லது ஒரு யூனிவர்ஸையோ நம்மளால் படைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் நாமளே கடவுளாகிருவோம் அப்படிங்கிற மாதிரியான கற்பனையான ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு விதமான இதில் ஒரு டயலமோ இருக்குது, இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். பட் ஆனால் அந்த அடிப்படையில் வச்சது தான் இந்த கடவுளாதல்ங்கிற பெயர். குறிப்பாக இந்த பெயரை தமிழ் படுத்தி தந்த நண்பர் முடிவெளிக்கும் பவிக்கும் இங்கே நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். தேங்க்யூ. ஸோ ஓகே, வாங்க முதல் எபிசோடுக்கு போவோம். இந்த எபிசோடில் நியூட்டனுக்கு முன்பான அறிவியல் அல்லது இயற்பியலின் நிலை என்ன அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம். பொதுவாக கேள்விகள் நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குதுன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் மனித இனம் இன்றைக்கி அடைஞ்சிருக்க வளர்ச்சிக்கு நம்ம முன்னோர்கள் அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிட்ட கேள்விகள் தான் காரணம்னா அது மிக இல்லை. நம்ம அறிவுக்கு எட்டிய வர வேறு எந்த உயிரினமும் இந்த மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கான பதில் தேடி அலையிற மாதிரி தெரியலை. ஈவன் கற்காலத்திலே வேட்டையாடி குகைக்குள்ளே பதுங்கிட்டு வாழ்ந்திருந்த சமயத்திலையும் நட்சத்திரங்கள் நிலா சூரியனோட இயக்கம்லாம் நம்ம முன்னோர்கள் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வரைய தெரிஞ்ச 2 பேர் வந்து குகைகளுக்குள்ளே எல்லாம் கிரிக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. இன்றைக்கும் மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்து எத்தனை நட்சத்திரம் யார் இதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்மலாம் ஒரு தரமாவது யோசிச்சுருப்போம். இந்த ஆச்சரியங்கள் தான் கேள்விகளாக உருவெடுத்து ஒரு சிலர் அதுக்கான பதில் தேடி அலையவும் வச்சுருக்கு. அப்படி கிடைத்த பதில்கள் தான் நம்மளோட முன்னேற்றத்திற்கும் இன்னும் மேலும் பல கேள்விகளுக்கும் அடிப்படையாக அமைஞ்சு வாழ்க்கைக்கு ஒரு விதமான அர்த்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். மனிதனோட கண்டுபிடிப்புகளோட ஆகச்சிறந்த கண்டுபிடிப்பு நெருப்பும் சக்கரமும்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையில் உண்மைனாலும் என்ன லெவலில் நான் முக்கியமாக நினைக்கிறது உலகம் உருண்டைங்கிற கருத்தை சொல்லுவேன். இன்றைக்கி சேட்டலைட் கேமரா அல்ட்ரா ஃபாஸ்ட் இன்டர்நெட்லாம் வச்சுட்டு நாம் சொல்கிறதுக்கும் 2000-3000 வருஷம் முன்னாடி அதை சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ பண்டைய கிரேக்கர்கள் உலகம் உருண்டைங்கிறத தங்களோட நுண்ணிய அவதானிப்பினாலேயே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் இரவுகளில் திசையறிய வடதுருவ விண்மீனை உபயோகப்படுத்தினாங்க. கிரேக்கர்கள் ஏதென்ஸில் இருந்து அலெக்சாண்ட்ரியா போகும்போது துருவ விண்மீன் தங்களோட தலைக்கு மேலே நகர்றதை கவனித்தாங்க. இன்னும் அதை அப்படியே வடக்கு நோக்கி போகும்போது அது தலைக்கு நேர்மேற்கோட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். படுத்துருவத்தில் இருக்கும்போது அது நம்ம உச்சந்தலைக்கு மேலே இருக்கும். இம்மாதிரியான நிகழ்வு பூமி ஒரு கோலமாக இருந்தால் தான் சாத்தியம். மேலும் கடற்கரையில் நின்று கப்பல் வரதை கவனித்தோம் அப்படின்னா அதனோட பாய்மரம் முதல்ல தெரிய தொடங்கி அடித்தட்டு கடைசியாக தான் நம்ம கண்ணுக்கு தட்டுப்படும்.
பூமியாக தட்டையாக இல்லாமல் உருண்டையாக இருந்தால் தான் இது சாத்தியம். அதே மாதிரி சூரிய கிரகணத்தப்ப விளையாட நிலாவோட நிழல் ஒரே மாதிரி இருக்கிறதையும் கிரகர்கள் கவனிச்சிருந்துருக்கிறாங்க. தட்டு மாதிரியான அமைப்பில் இருந்திருந்தால் இரண்டு சூரிய கிரகணங்களுக்கு இடைப்பட்ட கால அளவு எப்போதும் மாறாததாக இருந்திருக்கணும். அப்போ தான் சூரியனும் நிலாவும் ஒரே புள்ளியில் அமைஞ்சு பூமிக்கு வர ஒளியை வந்து தடுக்க முடியும். ஆனால் கிரகணங்கள் அப்படி வர்றதில்லை, அதனாலேயும் பூமி ஒரு கோலமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு கிரேக்கர்கள் வந்து நம்பினாங்க. ஈவன் கிழக்கத்திய அறிஞர்கள், குறிப்பாக இந்தியாவிலேயே கூட பல அறிஞர்களுக்கு பூமி சூரியன் நிலா ஓட இயக்கமெல்லாம் தெரிஞ்சிருந்திருக்கு. ஆரியப்பட்டா பாஸ்கராச்சாரியார் பற்றிலாம் சின்ன வயசில் பாட புக்கில் நம்ம படிச்சிருப்போம். இன்னும் தமிழக அளவுக்கு வந்தீங்க அப்படின்னா சுழன்றும் ஏற்பினது உலகம்ங்கிற குரலை வச்சு திருவள்ளுவருக்கே உலகம் உருண்டைங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சில தமிழர்கள் வந்து சொல்கிறாங்க. இன்னும் பின்னாடி ஆண்டாளோட வியாழன் எழுந்து வெள்ளி உலங்கிற்று அப்படிங்கிற திருப்பாவை அடிகளை வச்சு அவர் காலம் 9வது நூற்றாண்டுங்கிற மாதிரியான கருத்தும் இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்திய கிழதய கருத்துக்கள் தேக்கமடைய கிரேக்க தத்துவியல் வந்து இன்றைக்கு நம்ம கிட்டே இருக்கிற நவீன விஞ்ஞானமாக பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அதுக்கு பலரோட உழைப்பும் பலரோட தியாகமும் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனித்து பார்க்கணும். கிரேக்க தத்துவ / அறிவியல் அறிஞர்களில் முக்கியமான ஆளுன்னு பார்த்தா அரிஸ்டாட்டில் சொல்லலாம். அவரோட கருத்துக்கள் பல நூற்றாண்டுகளுக்கு மேற்கத்திய அறிவியலையே ஆண்டுச்சுன்னு சொல்லலாம். உலகம் உருண்டைங்கிறத வச்சு அரிஸ்டாட்டில் இரண்டு கருத்துக்கள் சொன்னார். ஒன்று, உலகம் 5 பொருட்களால் ஆனது, அதாவது நம்ம பஞ்சபூதம்னு சொல்கிற காற்று, ஆகாயம், நீர், நெருப்பு மற்றும் மண், இதனால் ஆனதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, பூமி நிலையாக நடுவில் உட்காந்துருக்கு, மற்ற விண்பொருட்கள்லாம் அதை சுற்றி வருது அப்படிங்கிறது. மேபி பூமியில் இருந்ததுனால வர்ற இயல்பான உந்துதலால் இதை அவர் சொல்லியிருக்கக்கூடும். தலைவர் இதே மாதிரி வேறு பல விஷயங்களும் சொல்லியிருக்காரு. சுவாரஸ்யமான ஒன்று என்னென்னா, பெண்களை விட ஆண்களுக்கு 2 பல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது. இதை பற்றி சொல்லி ஒன்றும் இல்லை, அவர் அவங்க வீட்டுக்காரமாக வாயத்திற்கு சொல்லி அவங்க பல்ல எண்ணிருந்தாலே இந்த குழப்பம் வந்திருக்காது, இதுதான் எக்ஸ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்மெண்டல் ஃபிசிஸ்ட்லாம் சும்மா விளையாட்டாக சொல்லுவாங்க. ஸோ அரிஸ்டாட்டலுக்கு பின்னாடி வந்த தாலமி முழுசாக அரிஸ்டாட்டலோட கொள்கைகளை ஏற்றுட்டு அப்புறம் இந்த வடிவியல் கொள்கைகளை வச்சும் கிரகங்களை பூமியை சுற்றி வட்டமான வடிவ பாதையில் ஓடுது அப்படிங்கிற கருத்தை முன்வைச்சார். இதன் மூலமாக கொள்கைங்கிறது நம்பிக்கை அப்படிங்கிற அளவில் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் அந்த கொள்கையோட இயக்கத்தை முன்னறிவிக்கவும் முடியும் என்ற அளவில் இது ஒரு முக்கியமான பாச்சல்னு சொல்லலாம். இந்த கொள்கைகள் எல்லாராலும் ஏற்றுக்கப்பட்டு ஏறத்தாழ அடுத்த 1000 வருஷத்துக்கு இதுதான் அறுதி உண்மையினே கடைபிடிக்க வந்துச்சு. ஏறத்தாழ மறுமலர்ச்சி காலத்தின் போதும், அதாவது 14வது நூற்றாண்டில் தான் நிக்கலஸ் கோப்பர்னிக்கஸ் வந்து பூமி மையம் இல்லை, பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அரிஸ்டாட்டலும் தாலமியும் அறிவியல் உலகையே ஆண்டுட்டு இருந்தாங்க. இது மதவாதிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்லணும். பூமிக்கு வெளியே சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடம் இருந்ததே அவங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஆனால் கோப்பர்னிக்கஸ் வந்து சூரியன் தான் மையம், பூமிக்கும் சூரியனுக்குமான தூரமானது பிற நட்சத்திரங்களோட தூரத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கனால தான் அதெல்லாம் அசையாமல் ஒரு மாதிரி ஸ்டாட்டிக்காக தெரியுது அப்படின்னு சொன்னதை மற்றவங்க, குறிப்பாக சர்ச்சில் இருந்தவங்க அவ்வளோவா ரசிக்கல. கோப்பர்னிக்கஸை பின்பற்றின சில அவரோட மாணவர்களே கூட கோப்பர்னிக்கர்கள் அப்படிங்கிற பேரில் ரகசியமாகவே செயல்பட்டு வந்தாங்க ரொம்ப நாளைக்கு. இதுக்கடுத்து வந்த கலிலியோ கலிலி விஞ்ஞானத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலே நிகழ்த்தினார். ஆய்வு கட்டுரைகளை தேடுறதுக்கான கூகுளோட சேவையான கூகுள் ஸ்காலரை ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டிங் ஆன் த ஷோல்டர்ஸ் ஆஃப் ஜெயின்ஸ் அப்படிங்கிற லைனை வந்து பார்த்துருக்கக்கூடும். இது கலிலியோவை பற்றி நியூட்டன் எழுதின ஒரு லெட்டரில் சொன்னது. அந்தளவுக்கு கோட்பாட்டு அறிவியல்லையும் சோதனை அறிவியல்லையும் பெரும் தாக்கத்தை கலிலியோ கலிலி உண்டாக்குனார். குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 2 விஷயங்களை மட்டும் பார்ப்போம். ஒன்று, எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா பொருட்களையும் பூமி ஈர்க்கிற விதம் சமமானதுங்கிறது. இதை பற்றி பேசும்போது பிசா நகரில் இருக்க சாய்ந்த கோபுரத்திலிருந்து 2 வெவ்வேறு அளவிலான குண்டுக்களை கீழே போட்டு 2 ஒரே சமயத்தில் தரையை தொட்டுச்சுன்னு கலிலியோ நிறுவினார் அப்படின்ட்டு ஒரு கதை சொல்லுவாங்க. இதை பற்றி ஆதாரபூர்வமாக எதுவும் இல்லைனாலும் இது மாதிரி வேறு சில சோதனைகளை கலிலியோ செஞ்சுருக்காரு. அதில் ஒன்று, சாய்தளத்தில் 2 வெவ்வேறு நிறைவுள்ள குண்டுக்களை ஓட விட்டு நேரத்தை பொறுத்து அதோட இயக்கம் அல்லது வேகம் எப்படி மாறுபடுது அப்படிங்கிறத அவர் சோதித்து பார்த்துருக்காரு. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அவரோட கண்டுபிடிப்பு வந்து வியாழனோட கோட்கள். அவரே உருவாக்கின தொலைநோக்கியை வச்சு அவர் வியாழனை பார்த்தப்ப அதுக்கு பக்கத்தில் 3 புள்ளிகள் இருக்கிறத கவனித்தார். அவை சில சமயம் மறையறதையும்
கொஞ்ச நேரம் அதாவது சில நாட்களுக்கு பிறகு தெரியறதையும் வச்சு அவை நட்சத்திரங்களாக இருக்க வாய்ப்பு இல்லை, மேபி அவை வியாழனோட துணைகோள்களாக இருக்கக்கூடும், அவை வியாழன் பின்னாடி மறையிறதுனால இந்த மாதிரி நமக்கு தெரியுது அப்படிங்கிறத அவர் கணிச்சார். இது வானியல் அறிஞர்கள்ட்ட பெரிய அதிர்ச்சியை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா அதுவரை பூமியை எல்லா கிரகங்களும் சுற்றி வருது அப்படின்னு நம்பினவங்களுக்கு இன்னொரு கிரகம் இருக்குது, அது துணைக்கோள், அதுங்களுக்கு துணைக்கோள் இருக்குது அப்படிங்கிறது கடும் அதிர்ச்சியை தந்துச்சு. மேலும் கோப்பர்னிக்கஸோட சூரிய மைய கொள்கையை ஆதரித்து அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டது மதவாதிகளுக்கு இவர் மேலே கடும் வெறுப்பு உண்டாக்குச்சு. அப்போ இருந்த போப் இவரை வீட்டு சிறையிலே இருக்கும்படி பார்த்துக்கிட்டாரு. ஆனாலும் விஞ்ஞானிகள் இவரோட கொள்கைகள் ஆய்வுகளை எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. இந்த குழுவில் கடைசியாக வர்றவர் கெப்லர். கார்ல் சாகன் இவரை கடைசி வானியல் சோதிடர் அப்படின்னு சொல்கிறாரு. கெப்லர் கலீலியோவுக்கு சமகாலத்தவர், ஆனால் கோட்பாட்டு அறிவியலில் சுரராக இருந்திருக்காரு. இவரோட மூன்று விதிகள் நம்ம எல்லோரும் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கோள்கள் சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் ஓடுது அப்படிங்கிறது. இந்த விதிகள் நியூட்டனோட கண்டுபிடிப்புகள் அல்லது நியூட்டன் விதிகளில் வந்து பெருந்தாக்கம் செலுத்தினாலும் பொதுவாக இவைகளை வந்து நியூட்டன் விதிகளோட விளைவுகள் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம். ஆனால் நியூட்டனுக்கு முன்பாகவே இது வெளியிடப்பட்டுச்சுங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த இதில் கார்ல் சாகன் சொன்ன மாதிரி ஏறத்தால தத்துவம், சோதிடம், கணிதம், வானியல்னு கலந்து கட்டி அடிக்கிறது வந்து கெப்லரோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் வந்த நியூட்டன் பிரபஞ்சத்தை பற்றின நம்மளோட பார்வையே என்டையராக மாற்றி அமைச்சார். இப்போ கடைசி 120 வருஷங்களில் வந்து ரிலேட்டிவிட்டியும் குவாண்டம் மெக்கானிக்ஸும் நியூட்டனை தாண்டி பல மடங்கு போயிட்டாலும் இன்றைக்கும் அறிவியலுக்கான அடிப்படைகள் நியூட்டன்கிட்ட இருந்து தான் தொடங்குது. இதை பற்றி நாம் அடுத்த ஒரு எபிசோடில் பார்ப்போம்.